வெல்கம் பேக் டு சேனல் டிஎன் நைன்ட்டு பசங்க இந்த வீடியோவில் சென்னையில் புயலுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எந்தெந்த ஜோனில் ஒர்க் பண்ணுறீங்க குறிப்பாக வேளச்சேரி பள்ளிக்கரணை மேடவாக்கம் மடிப்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து அதிகமான தண்ணீர் இருக்கு தண்ணீர் அதாவது நீர் வந்து இன்னும் வற்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே உங்கள் ஜோனில் நிலவரம் என்ன அப்படிங்கிறத வந்து வீ இந்த வீடியோக்கில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மேடவாக்கம் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை ஜோனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இப்போ வந்து புயலுக்கு பிறகு வந்து நேற்று இந்த வந்து ஒரு சில டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக வேலைச்சேரியில் ஒர்க் பண்ணுறாங்க அதை தாண்டி மற்ற ஜோன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற டெலிவரி பார்ட்னர்ஸ் யாராச்சும் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆமாம் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஜோனில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஜோனில் ஒர்க் பண்ண வந்து எனக்கு ஆர்டர் வந்து நீங்கள் எப்படியும் வந்து ஓரளவுக்கு வந்து உங்கள் ஜோனோட மூணு இது ஊர் சேர்ந்துருக்கும் ஸோ அந்த மூணு ஊரையும் சுற்றி எந்த அளவுக்கு வந்து தண்ணீர் இருக்குது தெருக்களில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து இந்த மாதிரி தெரு தண்ணி இருக்கிற ஏரியாக்குள்ள கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்களா இல்லை நார்மலாக தண்ணி இல்லாத இடத்துல உள்ள கஸ்டமர் தான் ஆர்டர் போடுறாங்க நாங்கள் வந்து நார்மலாக தான் கொண்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி இருந்துச்சா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்குள்ளே பதிவு செய்யுங்க நீங்கள் யாரும் என்னோட வீடியோவில் வந்து பேசுகிறதுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் வந்து என்னோட நீங்கள் வந்து நான் டெலிவரி பண்ணுறேன் ப்ரோ இப்போ ஒரு மூணு நாளாக இருக்கேன் புயலுக்கு பிறகு ஆனால் வந்து நான் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் தண்ணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லை ரோடு எப்படி இருக்குது இல்லை எப்படி மாற்றி விட்டுருக்காங்க ரோடெல்லாம் வந்து ஒரே இருந்த மாதிரி இல்லாமல் ரோட் மாற்றி விட்டுருக்குறாங்க ஸோ ஒரு சில ரோடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு உங்களோட உங்களுடைய நீங்கள் டெலிவரி பண்ணும்போது நீங்கள் சந்தித்த அனுபவங்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோக்களை நீங்கள் வந்து நம்மளுடைய டிஎன் நைன் பர்சங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் உள்ள லிங்க் தொட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்களோட டெலிவரி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ஸோ என்கிட்ட வந்து பேசலாம் அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் வந்து நான் உங்களோட பேசுவேன் பேசிவிட்டு இதே மாதிரி வீடியோ பேச முடியல ஒரு நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து இந்த மொபைல் நம்பரில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க அதை ஒரு வீடியோவாக பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதாவது இந்த புயலுக்கு பிறகு வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னர் அவங்களோட அனுபவத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எந்த டெலிவரி பா எந்த ஜோனில் ஒர்க் பண்ணுறீங்க எப்படி இருக்குது உங்களோட பேர் இல்லாமல் சொல்லி நம்ம அப்படி சொல்லலாம் ஓகேவா அந்த ஜோனில் ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னர் ஸோ அவங்களோட அனுபவத்தை வந்து நம்மளோட ப பகிர்ந்து கொள்கிறாங்க புயலுக்கு பிறகு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம் ஓகேவா அப்படி பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்க நம்மளுடைய இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஎன் நைன்ட்டு பசங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து சொட்டிங்கன்னா உள்ள இன்ஸ்டாகிராம் வருவீங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு மெசேஜ் போட்டிங்க ஓகேவா ஸோ அதில் வந்து வாய்ஸ் மெசேஜும் போடலாம் நீங்கள் வந்து ஹாய்ன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் உங்களோட அந்த இந்த மாதிரி பேச விரும்புகிறேன் என்னோட கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா உங்களுக்கு வந்து நான் நிச்சயமாக கால் பண்ணுறேன் பேசலாம் அதாவது ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுறேன் ஓகேவா ஓகே நண்பா ஸோ நான் இன்னும் வந்து ஒர்க் போகலை நாலாந்தேதிக்கு அப்புறம் இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு எட்டாம்தேதி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நான் ஒர்க் போகலை ஸோ நீங்களாம் யார் யார் ஜோனில் ஒர்க் பண்ணுறீங்க எப்படி எப்படி ஆர்டர் வருது முந்திய மாதிரி ஆர்டர் வருதா ஆர்டருக்கான வந்து பிக்கப் கிலோமீட்டர் பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா இல்லை எந்த உங்களுக்கான இன்சென்டிவ் வந்து அதே வழக்கமான இன்சென்டிவாக இல்லை அதிகரி அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே ஒரு சில பாதி டெலிவரி பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் ஊருக்கு போயிட்டாங்க ஸோ இன்னும் ஊரில் இருந்து இங்கே வரல இந்த ஒரு வாரம் கழிச்ச மறுபடியும் ஊருக்கு இங்கே வரலாம் சென்னையில் ஓரளவுக்கு தெருக்கள்லாம் சரி பண்ணுவாங்க தண்ணீர்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் ஊருக்கு போயிருக்காங்க ஸோ அது வந்து அது நல்லா தெரியுது நமக்கு ஸோ இங்கே இருக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் ஓரளவுக்கு ஓட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஸோ நானே இங்கே இருந்துகிட்டு இன்னும் ஓட்டலை ஸோ உங்களோட அனுபவத்தை நீங்கள் டெலிவரி பார்ட்னர்ஸாக இருந்தீங்க நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ வந்து புயலுக்கு பிறகு வந்து ஓட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை வந்து நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பதிவு செய்யுங்க ஓகே மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி